அபாபில் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்கள் இல்லத்தை தரமானதாகவும் சாயில் டெஸ்ட், பெஸ்ட் கண்ட்ரோல், வாட்டர் ப்ரூஃபிங் போன்ற நவீன தொழில்நுட்பத்துடன் குறைந்த விலையில் கட்டித்தருகிறோம். மேலும் பழைய வீடு அலுவலக கட்டிடத்தை மறுசீரமைப்பும் செய்து தருகிறோம். இன்னும் பிளான் வடிவமைப்பு மற்றும் கட்டிட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். ஒரே படத்துல ஜாக்கி ஜான், புரூஸ்லி, ஜெட்லி, அர்ஜுன், விஜயகாந்த், விஷால் வரைக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே படத்துல நடிச்சா அந்த படத்துல சண்டை காட்சிகள் எவ்வளவு விறுவிறுப்பா இருக்குமோ அதே மாதிரிதான் நேற்று நாடாளுமன்றம் அவ்வளவு விறுவிறுப்பா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி சேர்ந்த ஒட்டுமொத்த எம்பிகளுமே சேர்ந்து சும்மா சுத்து போட்டு அடிச்சாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி அப்படிங்கிற மாதிரி ரவுண்டு கட்டி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாடாளுமன்றத்தை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இந்த 9 வருஷ ஆட்சியில, பாஜகவுடைய இந்த 9 வருஷ ஆட்சியில இப்பதான் முத முறையா நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான குரல் பேசப்படுது அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அந்த அளவுக்கு அந்த நாடாளுமன்றம் அவ்வளோ சிறப்பா நேற்று அங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளா நம்ம பார்த்தோம்னா அங்கே எல்லாமே பாஜக பேசிட்டு இருந்தாங்க. மற்றவங்க அந்த இடத்துல யாருமே எல்லாம் தனித்தனியாக துண்டு துண்டா இருந்ததால யாராலுமே பெரிய அளவில் எதிர்ப்பு பெரிய அளவில் காட்ட முடியல. பெரிய அளவில் முக்கியமான விஷயங்கள் அங்கே பேசப்படலை. அதாவது பாஜக மட்டுமே 9 வருஷமா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லாரும் அங்கங்கே தனித்தனியாக நின்று ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் காலப்போக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ முத முறையாக எதிர்கட்சிகள் பேட்டிங்கை கையில் எடுத்துருக்காங்க. எதிர்கட்சிகள் முத முறையாக பேட்டிங்கை கையில் எடுத்துருக்காங்க. பாஜக ஃபீல்டிங்கை இறங்கியிருக்கிறாங்க. அதுவும் இந்த பேட்டிங் எப்படியாப்பட்ட பேட்டிங்னா, வழக்கமாக கிரிக்கெட்டில் 2 பேர் தான் பேட்டிங் இறங்குவாங்க. இங்கே ஒட்டுமொத்த டீமே இறங்கினா பேட்டிங் இறங்கின எப்படி இருக்கும்? இப்போ சென்னை சூப்பர் கிங் டீம் இருக்குது. சென்னை சூப்பர் கிங் டீமில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிளேயருமே ஒன்றா சேர்ந்து பேட்டிங்கில் இறங்கினா எப்படி இருக்கும்? அப்படியாப்பட்ட ஒரு பேட்டிங் மாதிரி இருந்துச்சு அந்த நாடாளுமன்றம். சும்மா வளைச்சி 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 கேள்விகளால் அப்படி திணற அடித்தாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே இங்கே பாஜக பதில் சொல்ல முடியாமல் அப்படி திணறி போய் முழிச்சு நின்றாங்க. இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சந்திக்கலையே, இந்த நேரம் பார்த்து மோடிஜி வேற வராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு திணறிட்டு இருந்தாங்க. அவங்களோட திணறல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும்னா, நேற்று அமித்ஷா முகம் அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, அமித்ஷா எப்படி முழிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தா அங்க பாஜக என்ன பாடுபட்டாங்க அப்படின்றது புரியும். மணிப்பூர் விவகாரம் ரொம்பவே பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இதை பத்தி பேசுறது இன்னும் பிரதமர் முன் வர மாட்டேங்கிறாரு. அதாவது அந்த பிரச்சனை நடந்தே 79 நாள் வரைக்கும் வாயே திறக்கல அப்படின்னு பார்த்தாலும் 79 நாள் கழிச்சு அவர் பேசினா கூட வெறும் 30 செகண்ட் தான் பேசினாரு. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவரோட மணிப்பூர் பத்தின பேச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை பத்தி பேசணும், அந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு, இனி என்ன செய்ய போறோம் அப்படின்றத நாடாளுமன்றத்தில் பேசி முடிவெடுக்கிற நேரத்தில் பிரதமர் இப்போ வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு வரல. அதோட தான் ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியுமே பிரதமர் இங்கே வந்தே ஆகணும், மோடி இங்கே வந்தே ஆகணும் அப்படின்ற கோரிக்கை வச்சாங்க. கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை. அதோட வேற வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்க இவங்க இந்த நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசுறது கூட என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் குறிப்பிட்ட டைமிங்கில் பேசுவோம், 2.5 மணி நேரம் பேசுவோம், 1 மணி நேரம் பேசுவோம் இப்படின்னு சொல்லி டைமிங் வகுக்கக்கூடிய அந்த சட்ட விதிகளை கையில் எடுத்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தோம், சட்டவிதி 267னா என்ன, சட்டவிதி 174னா என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த சட்டவிதி 174 தான் நாங்கள் கையில் எடுப்போம், மணிப்பூரை பற்றி வேற 2.5 மணி நேரம் தான் பேசுவோம்னாங்க. அப்போ எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்கன்னா, சட்டவிதி 267 படி முழுசாக மணிப்பூரை பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்னாங்க. பாஜக கடைசி வரைக்கும் அதுக்கு ஒத்தே வரல. அதோட எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் இதுக்கு ஒத்து வரல, முழு நாடாளுமன்றமே இதை பற்றி பேசுகிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா அதை பத்தி இவங்க பேசிதான் ஆகணும், இவங்களுக்கு வேற ஆப்ஷனே அங்கே கிடையாது. இந்த இடத்துல வந்து எல்லா எதிர்கட்சிகளும் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தாதான் நேற்று ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் அங்க என்ன அட்டி வச்சாங்க அப்படிங்கறது நமக்கு புரிய வரும். நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா ஒரு அரசின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த அரசு அவங்களோட மெஜாரிட்டியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் இருந்து யாருனாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். இப்போ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து இப்போ லோக்சபா ராஜ்யசபா இதில் ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது, மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது, மக்களவையில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். இந்த மக்களவையில் ஒரு 50 MPக்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இந்த அரசு மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க அவங்களோட மெஜாரிட்டியை நிரூபிச்சாகணும், நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 MPக்கள் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அங்கே கோரிக்கை வச்சாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான வாக்கெடுப்பு அங்கே நடக்கும்.
இப்போ அந்த இடத்துல ஆளக்கூடிய அரசு அவங்களுடைய மெஜாரிட்டி அவங்க ப்ரூஃப் பண்ணி அவங்களுடைய ஆட்சியை கண்டினியூ பண்ணணும். இந்த இடத்துல பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க தனிப்பெரும்பான்மையாக மட்டுமே 303 எம்பிக்கள் வச்சுருக்கிறாங்க. அப்போ பாஜக ஆல்ரெடி மெஜாரிட்டி, இது அவங்களுக்கு தான் சாதகமாக வரும். அவங்களுக்கு சாதகமாக வரும் தெரிஞ்சாலும் ஏன் எதிர்கட்சிகள் இங்கே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னா, இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் இங்கே பிரதமர் மோடி வந்தே ஆகணும். அது இல்லாமல் இங்கே எதிர்கட்சிகள் அன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்விக்கு முழுசாக பதில் சொல்லி ஆகணும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் தான் இவங்களை பேச வைக்க முடியும்னு சொல்லி எதிர்கட்சிகள் இந்த பக்கம் தான் அடித்தாங்க. எனக்கு நீ மெஜாரிட்டி காட்ட விட எனக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும், நீ அதுக்காக தான் இதை நான் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த பிளானில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் பல அரசுகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம். இதுக்கு முன்னாடி விபி சிங் அவர் பிரதமராக இருக்கும்போது 1990 இந்த மாதிரி தான் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்போ விபி சிங்கோட அரசு பாஜகவுடைய கூட்டணி இருந்தாங்க. அப்புறம் பாஜக அந்த ராமர் கோயில் விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாஜக அவங்களுடைய கூட்டணியிலேருந்து பேக் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விபி சிங்கோட அரசு தோல்வி ஏற்பட்டு அங்கே ஆட்சியை கலைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தேவகவுடா ஒரு நேரத்தில் வந்து எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு நேரம், 1996 காலகட்டத்தில். அப்போ எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு நேரத்தில் தேவகவுடா அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தார். அப்போ திரும்பவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்போ தேவகவுடாவால் அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் அந்த நேரத்தில் ஆட்சி கவுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வாஜ்பாயோட ஆட்சி 1999 வாஜ்பாயோட ஆட்சி அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஜெயலலிதா அவங்களால ஜெயலலிதா அம்மாவால் அவங்க என்ன செஞ்சாங்க, வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், இனி ஒருபோதும் நான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி அவங்க அப்போ தான் சொன்னாங்க. அப்போ சொன்னோன்னே வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சி கவுந்துச்சு. இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நம்ம இந்தியாவில் அவ்வளோ பேர் வரலாறு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கூட மொரார்ஜி தேசாய் அவருடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்போ அவருக்கே தெரியும் நமக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் அங்கே கொண்டு வரதுக்கு முன்னாடி அவரே ராஜினாமா பண்ணிட்டார். இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக கொண்டு வரும்போது பாஜக கையில் மெஜாரிட்டி இருக்குது, அவங்க ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது மூலிமா அவங்க பதில் சொல்லி ஆகணும், இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவங்களை கொண்டு வந்து நிறுத்தலான்னு சொல்லி தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி இங்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நின்னாங்க, எல்லாரும் சேர்ந்து பேட்டிங் பண்ணாங்க, அவங்க ஃபீல்டிங் பண்ணி திணறிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று நாடாளுமன்றத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் சுத்து போட்டு ரவுண்டு கட்டி அடித்தாங்க, எல்லாருமே ஆளாளுக்கு அங்கே தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பேர் பேசினாலும் அந்த நேற்று நடந்த அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு ஒத்த ஹீரோ அந்த இடத்துல நின்றுந்தாப்புல, கௌரவ் கோகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் உடைய எம்பி, ஒரு உள்ளியாக இருந்தார் மனுஷன், நம்ம சினிமாவில் ரகுவர் என்று பார்ப்பாருங்க அந்த மாதிரி உள்ளியாக இருந்தார். ஆனால் அவர் உடம்பு தான் உள்ளி, ஆளு சும்மா கில்லி, சுத்து போட்டு அடித்தாப்புல. நேற்று ஒட்டு மொத்த நாடாளுமன்றத்திலே அவர் தான் அங்கே ஹீரோ. நீ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நியூஸ்லேயுமே அவர் தான், பிரேக்கிங் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாத்துலேயுமே அவர் தான் ஹீரோ. அந்த அளவுக்கு மனுஷன் ஆட்டம் காட்டினாப்புல. இப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது இதுக்கான கோரிக்கை வைக்கப்படுது. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிகிறோம், கோரிக்கை வைக்கும் போது இதை வந்து ராகுல் தான் வைப்பாரு அப்படி தான் ஃபஸ்ட்டு பிளானு. அதுதாங்க ட்விஸ்ட்டு, இங்கே வந்து ராகுல் தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாரு, ராகுல் அவரோட பேச்சு ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிளானு. ஏன்னா ராகுல் தகுதி நீக்கம் பண்ணி இப்போ தான் வராரு, அப்போ ஃபஸ்ட்டு பேச்சு ராகுல் தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி பிளானு. அப்படி தான் எல்லாருமே பாஜக வந்து எதிர்பார்த்தாங்க. இப்போ ராகுல் இந்த இடத்துல வச்சுருந்தாருவீங்களேன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை, ராகுல் முதல் வச்சு ராகுல் முதல்ல அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருந்தார்னா பாஜக அதை டைவெர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மோடி சமூகத்துக்கு எதிராக பேசுனீங்க, நீங்கள் வந்து நான் தகுதி இழந்தீங்களே இப்படி இப்படின்னு சொல்லி இதை வேற பக்கம் டைவெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ராகுல் நான் செஞ்சார் ஆரம்பத்தில் இதை பற்றி எதுவுமே பேசலை, கௌரவ் கோகாய் பேசுவார் அதெல்லாம் சொல்லலை, ஆரம்பத்தில் நான் தான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகுல் அங்கே அமைதியாகவே இருந்தார். அங்கே கலாம் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நாடாளுமன்றம் ஆரம்பிக்கும் போது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான கோரிக்கை வைக்கும்போது கௌரவ் கோகாய் கோரிக்கை வைப்பாரு அப்படின்னு அங்கே ஒட்டுமொத்த பாஜகக்காரவங்களுக்கு அதிர்ச்சி. என்னது ராகுல் பேசாமல் இவர் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பத்திலே அதிர்ச்சி. இங்கே இவரை பேச வைக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கௌரவ் கோகாய் வந்து காங்கிரஸ் உடைய அசாம் எம்பி, அசாமை சேர்ந்த ஒரு எம்பி. இப்போ அசாம் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு வடகிழக்கு மாநிலம், மணிப்பூர், மேகாலயா, இந்த மாதிரி திரிபுரா, இது மாதிரி அசாமும் ஒரு வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தது. அப்போ அந்த வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வடகிழக்கு மாநில சம்பந்தமான பிரச்சனைக்கான அந்த கோரிக்கையை வச்சார்னா அது அந்த இடத்துல அவருக்கான முழு தார்மீக உரிமை இருக்குது அப்படின்றதால அவர் அந்த இடத்துல முதல் கோரிக்கை வச்சு அவர் அந்த இடத்துல பேச வச்சாங்க. ஆனால் மனுஷன் வேற லெவல் பண்ணிட்டாப்புல, ஆள் உள்ளியாக இருந்தாலும் இறங்கி கேட்டார் பாருங்க கேள்வி, இந்த அளவுக்கு மணிப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரதமர் எங்கே போனார், 80 நாள் வரைக்கும் அதை பற்றி அவர் வாயை திறக்கலையே,
இவ்வளவு பெரிய மௌன விரதம் இருக்கிறது என்ன காரணம் இருக்கு, அவர் ஏன் இவ்வளவு பெரிய மௌன விரதம் இருக்கணும், இதை மௌன விரதம் எதாவது இருக்காரா, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அமித்ஷாவால அங்க எதுவுமே பேச முடியல, அப்படியே பேன நிக்கிறாப்புல. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேல அவர் கேட்கிறாரு, பிரதமர் ஏன் இப்போ வரைக்கும் மணிப்பூருக்கு போகல, மணிப்பூர் போகாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன, பல நாடுகளுக்கு போறாரு, ஏன் இவர் வந்து மணிப்பூருக்கு போகல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா கேட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல 80 நாள் கழிச்சு மோடி இதை பத்தி பேசினா கூட ஒரே ஒரு இடத்துல வாயை திறந்து பேசினாரு. அப்போ கூட 30 செகண்ட் தான் இதை பத்தி நீங்க பேசுவீங்களா, ஏன் அதுக்கு மேல உங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லி மனுஷன் பிச்சு உதறாப்புல அந்த அளவுக்கு இறங்கி ஸ்டண்ட் கட்டினாரு. இது எல்லாத்துக்கும் மேல எதுக்காக இப்போ வரைக்கும் மணிப்பூர்ல ஆட்சியை கலைக்காம இருக்கிறீங்க, அந்த குறைஞ்சபட்சம் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஏன் ராஜினாமா பண்ணமா வச்சிருக்கீங்க, உன்னமா அவரு தாங்க முதலமைச்சரா இருக்காரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேள்வி அடுக்கு அடுக்குன்னு அடுக்கிறாப்புல மனுஷன், அவங்களால யாராலுமே பதில் சொல்ல முடியல. அப்போ பாஜகவை சேர்ந்த அமைச்சர் ஜோஷி அவர் மட்டும் ஏஞ்சி அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, ஏன் ராகுல் பேசாம இவர் பேசுறாரு, ராகுல் தானே பேசுறதா முதல் கடிதம் கொடுத்தீங்க, இப்பயே ராகுல் பேசாம இவர் பேசுறாரு, இதுதான் அதுக்கான பதிலாம். அங்க கேட்கறது மணிப்பூர்ல மக்கள் சாகுறாங்களே, அங்க அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஏன் பிரதமர் பேசலாம் சொல்லி கேட்கிறாரு, இவங்க வந்து ஏன் ராகுல் பேசல, ராகுல பேச சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கிறாரு. அப்போ திரும்பவும் கௌரவ கோகை ஆரம்பிச்சாப்புல, என்னது உங்களுக்கு ராகுலோட கடிதத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா, ராகுலோட கடிதத்தை பத்திலாம் பேசாதீங்களே, சபாநாயகரோட ஆபீஸ்ல என்ன நடக்குது நான் சொல்லட்டுமா, அந்த விஷயத்தை நான் வெளியில எடுத்து விடட்டுமா, சபாநாயகரோட ஆபீஸ்ல எப்படியாப்பட்ட கோரிக்கைகள் அங்க வைக்கப்படுது அப்படின்ற ஒரு ரகசியத்தை நான் வெளியில எடுத்து விடட்டுமா, பிரதமர் போய் பிரதமர் மோடி போய் சபாநாயகர் ஆபீஸ்ல என்னென்ன விஷயங்கள் பேசினாரு அப்படின்ற உண்மையை நான் அடுத்து வெளியில விடட்டுமான்னு சொல்லி பல விஷயங்களை பேசினாப்புல. இதை பேசணும்னா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு, அமித்ஷா சும்மா ஆடி போயிட்டாப்புல, அமித்ஷா இருந்ததுல கொஞ்சம் டென்ஷனாக தான் பாருங்க, அது காரணமே இதுதான். அந்த அளவுக்கு அமித்ஷாவை டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு மனுஷன் முதல் பேச்சிலே இறங்கி சரவடி காட்டிட்டாப்புல. கௌரவ கோகாய் இப்படியாப்பட்ட பல உள் விவகாரங்கள், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, அங்க என்னென்ன பேசப்படுது அப்படின்றத பத்தி எல்லாம் உள் விவகாரங்களை தோண்டி விட்டோன அமித்ஷாவுக்கு ஒரு கட்டத்துல கோபம் வந்துருச்சு, மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாப்புல. அதுல ஏன்ச்சு கேவ் கர்த்தாக்க உச்சுக்க பாத் கர்த்தாக்க அப்படின்னு சொல்லி மனுஷன் குதிச்சு ஆடிட்டாப்புல. என்ன அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அவர் பேச ரொம்ப சீரியஸான விஷயம், இதெல்லாம் வந்து சும்மா விட முடியாது, இன்னும் ஆதாரம் காட்டுவீங்களா, வெளியில எடுத்து ஆதாரங்களை உடம்புல பாக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, பிரதமர் மோடியை பத்தி இப்படிலாம் நீங்க ஆதாரம் இல்லாமல பேசக்கூடாது, அப்படியே பயங்கரமா மனச பதட்டமாயிட்டாப்புல. ஜி நீங்க பதட்டமாகறத பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு சம்திங் இடிக்குதே ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷன் கொதிச்சாப்புல. என்ன நீங்க இவர் இப்படிலாம் பேசுறாரு, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கொதிச்சாப்புல. அப்பமா கௌரவ கோகாய் ரொம்ப கூலாவே ஹேண்டில் பண்ணாரு, சரி சரி இருங்க இருங்க, சரி நான் இந்த நாடாளுமன்றத்தில் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன், அதுக்கெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் உங்கள் பாஜக சேர்ந்த ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே பெரிய அளவில் ரியாக்ஷன் காட்ட மாட்டீங்க, அதானியை பற்றி பேசினா மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. அப்போது அந்த உள்ளுக்குள்ளே என்ன பேசப்பட்டுச்சு, அதானியை பற்றி பேசப்பட்டுச்சா அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுது. அப்போ அவர் கேட்குறாரு, நான் வந்து இங்கே பிரதமரை பற்றி கேள்வி கேட்குறேன், அதுக்கே நீங்கள் பெருசாக ரியாக்ஷன் காட்ட மாட்டீங்க, உங்க பாஜக முதலமைச்சர்களை பத்தி கேள்வி கேட்கறேன், அதுக்கு ரியாக்ஷன் காட்ட மாட்டீங்க, ஆனா அதானியை பத்தி பேசினா மட்டும் ஒட்டுமொத்த பாஜக எம்பிகளுமே கூச்சல் போடுறீங்களே, இது எதுக்கு, இது மக்களுக்கான அரசா அதானிக்கான அரசா அப்படின்னு சொல்லி மனுஷன் வகை வகையா கேள்வி கேட்டாப்புல. அப்ப நீங்க அதானிக்காக ஏன் இப்படி எல்லாருமே நீங்க குரல் கொடுக்குறீங்க, உங்களுடைய டபுள் என்ஜின் டபுள் என்ஜின் சொல்லுவீங்களே டபுள் என்ஜின் அரசு, அந்த அரசு இந்த இடத்துல எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் சுத்து போட்டு அடிச்சாப்புல. அந்த ஒல்லியான ஒரு மனுஷன் இவரோடா இப்படி பேசினாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நேத்து மொத்த இந்தியாவுக்குமே அந்த கௌரவ கோகாய் தான் ஹீரோ. இப்படி இந்த விவாதங்கள் இவ்வளவு பரபரப்பா இவ்வளவு விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது, இவங்க கேள்வி கேட்க அதுக்கு இவங்க பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கும் போது, இப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு விளம்பரம் ஒன்று வருது. என்ன விளம்பரம்னா, இப்ப நாடாளுமன்றத்துல அவையில என்ன நடக்குது அப்படிங்கறது அங்க சன்செட் டிவில ஒளிபரப்பாகும். சன்செட் டிவி அப்படிங்கிறது அரசு சார்பில் இருக்கக்கூடிய ஒரு சேனல். அப்போ இந்த சன்செட் டிவி போயிட்டு இருக்கு, இங்க பிரச்சனை என்ன, மணிப்பூர்ல ஏன் இப்படி அநியாயம் நடக்குது, அதுக்கு உங்க அரசு என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஏன் இப்படி அலட்சியமா இருக்கிறீங்க, இதான் கேள்வி. இந்த 9 வருஷம் பாஜக ஆட்சியில என்னென்ன மக்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறாங்க, இதை சம்பந்தமா தான் இங்க விவாதம் நடத்தப்படுது. ஆனா சன்செட் டிவில என்ன விளம்பரம் ஓடுதுன்னா, 9 வருஷம் ஆட்சியில் பாஜக சாதித்தது, 9 வருஷம் நாங்க இந்த சாதனை செஞ்சிட்டோம் அந்த சாதனை செஞ்சு சொல்லி இவங்களுடைய விளம்பரம் அங்க ஓடுது, பெருமைக்கான விளம்பரம் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. அதோட எதிர்கட்சிகள் இன்னமும் டென்ஷன் ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டு என்ன பிரச்சனை நடந்தது, இப்பவும் உங்களோட தற்பெருமை விளம்பரங்க போட்டு இருக்கீங்களே, முதல் அந்த விளம்பரத்தை நிறுத்தணும்னு சொல்லி எல்லாருமே பெரிய அளவில் கண்டனம் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பமா அவங்க விளம்பரத்தை அவங்க நிக்கல, ஏன்னா விளம்பரம் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, அதை அந்த டிவி அவங்களோட கண்ட்ரோல் இருக்குன்னு அவங்க அந்த விளம்பரத்தை அங்கே நிறுத்தவே இல்லை. இது ஒரு பெரிய பரபரப்பாச்சு. இதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த சவுகதா ராய் நேற்று நாடாளுமன்றத்தில்
திருணாமூல் காங்கிரஸ் அவங்க பேட்ஸ்மேன் இறங்கி ஆடினாட்டம் வேற லெவல். ஒவ்வொருத்தரும் அங்க செஞ்சுரி அந்த அளவுக்கு செம்ம ஆட்டம் காட்டினாங்க. அதுல சவுகத ராய் அவரு இறங்கி பேசினாரு பாருங்க, அதுதான் வேற லெவல். மணிப்பூர் இந்த அளவுல இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த மக்கள் இவ்வளவு சாவுறாங்க, சொந்த நாட்டோட மக்கள் இப்படி செத்துட்டு இருக்கிறாங்க, இவரு என்னடா வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டு இருக்கிறாரு, இந்த மணிப்பூர் நடந்த இந்த பிரச்சனை நடந்த இந்த நேரத்துல மட்டுமே இவரு 7 நாடுகளுக்கு பயணம் போயிருக்காரு, இந்த நேரத்துல கூட இவர் பயணம் போறாரு, இவர் என்ன சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ், இந்த இடத்துல பயணம் போறாரு, இவர் என்ன வேலை பண்றாரு, இவர் பிரதமரா இல்ல சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவா அப்படின்னு சொல்லி வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டாரு. இங்க மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, அந்த மக்களை போய் பார்க்காம போய் எகிப்துல போய் பிரமிட போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, என்னங்க அநியாயம் இது அப்படின்னு சொல்லி சவுகத ராய் சும்மா வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டாப்ல. மக்களை பார்க்காம போய் பிரமிட போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, எகிப்துல போய் பிரமிட போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளோட வருமானத்தை ரட்டி பாக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில விவசாயி தின தின செத்துட்டு இருக்கிறான், இன்னும் தற்கொலை அதிக அதிகமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இருக்கக்கூடிய எல்லாமே அதானிக்கு மாதிரியான எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் கொடுத்துடுறீங்க. உங்களுடைய ஆட்சியில இன்னைக்கு அதானியோட விஷயங்களை பல விஷயங்கள முறைகேடு நடந்துட்டு இருக்குது. குறிப்பா சிமெண்ட் கம்பெனியோட விஷயங்களை பல இடங்கள்ல மிரட்டி அது அதானிக்கு சாதகமா பணிய வைக்கப்படுது. இந்த சிமெண்ட் இஷ்யூ ஒரு தனி இஷ்யூ, அதை பத்தி நம்ம தனி வீடியோவே போடலாம். அப்ப இந்த சிமெண்ட் விஷயத்துல எல்லாமே அவருக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய பணக்காரர்கள்ல டாடாவை விட ரிலையன்ஸை விட அதானி மட்டும் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போறாரு, இதுக்கு என்ன காரணம் சொல்லி பல வகையான கேள்வி கேட்டாரு. இதுக்கு நடுவுல சவுகத ராய் இன்னொரு கேள்வியும் கேட்டாரு, இந்த பாஜகவுடைய ஆட்சியில எதிர்கட்சிகளை இவங்க எப்படிலாம் பணிய வச்சுட்டு இருக்காங்க, குறிப்பா திமுகல இங்க நடக்கக்கூடிய விஷயமே சுட்டி காட்டினாரு. இங்க வந்து ஒரு ஆளுநரை போட்டுறாங்க, அந்த ஆளுநர் தகுதி இல்லாத ஆளுநர்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாரு, தகுதி இல்லாத ஒரு ஆளுநர்லாம் போட்டுறாங்க, அது மூலியமா மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இது இல்லாம ஈடி ரைடு போட்டு பல மாநில கட்சிகளை பணிய வைக்கக்கூடிய வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஈடி ரைடு மூலியமா மாநில கட்சிகளை பணிய வைக்கிறாங்க, அதுல இருந்து யாராவது போய் பாஜக போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வாஷிங் மிஷின்ல போயிட்டு சுத்தமாயி உடனே பாஜக சுத்தமானவர்களா மாறிடுறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி சவுகதாராய் அவர் பங்குக்கு சும்மா கிழிச்சு தொங்க விட்டாரு. இதுக்கப்புறம் அதே திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம மம்தா பானர்ஜி கட்சியில இருந்தா அவங்களாம் எப்படி இருப்பாங்க சொல்ல வேணும். அதே திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த சுப்ரியா சுலே அவங்க ஒரு எம்பி ரொம்ப அருமையா அவங்களும் பேசினாங்க, பாஜக ஆட்சிக்கு வந்தா அது மக்களுக்கான நல்ல நாள்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க, எங்க அந்த நல்ல நாள், முதல் நல்ல நாளை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்ச ஆரம்பிச்சாங்க. இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மக்கள் விலைவாசி உயர்றதால மக்கள் பெரிய அளவுல கஷ்டப்பட்டு இருக்காங்க, விலைவாசி ஏறி போய் அத்தியாவசிய பொருள் வாங்க முடியாம இன்னைக்கு மக்கள் அண்டாடி திண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முதல் நீங்க பதில சொல்லுங்க, பெட்ரோல் வாங்க முடியாம, ஒரு டீசல் வாங்க முடியாம, கேஸ் வாங்க முடியாம மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்களோட பிரச்சனைகளை பல விஷயங்களை பேசினாங்க. இப்படி எல்லாம் மக்கள் இங்க சிரமப்பட்டு இருக்கும் போது இவங்களுடைய குறிக்கோள் எல்லாமே மாநில கட்சிகளோட ஆட்சியை கலைக்கிறது, ஆட்சியை கவுக்குறது மட்டும்தான் இவங்களோட வேலையா இருந்துட்டு இருக்குது. பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த 9 வருஷத்துல 9 மாநிலங்களுடைய ஆட்சி கவுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்டையுமே போட்டாங்க. அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா, கோவா, புதுச்சேரி, மேகாலயா, மணிப்பூர்னு சொல்லி அப்படியே அந்த ஒட்டுமொத்த 9 மாநிலங்கள் லிஸ்டையுமே அந்த இடத்துல போட்டு 9 மாநிலங்களோட ஆட்சியை அவங்க கவுக்கிருக்காங்க. அப்ப இவங்களோட நோக்கம் மக்களுக்கான நல்லது பாக்குறது, மக்களுக்கான ஆட்சி செய்யறதுல மாநில கட்சிகளோட ஆட்சியை கவுக்குறது மட்டும்தான் இவங்களோட வேலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கிழிச்சு தொங்க விட்டாங்க. இப்படி அங்க ஒவ்வொரு எம்பிகளுமே அவங்க கேட்ட கேள்விங்கிறது அந்த அளவுக்கு ஒரு தரமான கேள்விகள், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பாஜக திணறிட்டு இருந்தாங்க. அதை விட்டு அவங்களால கடந்தும் போக முடியாது, அதுக்கு பதில் சொல்லவும் முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துல பெரிய அளவுல மாட்டிட்டு தவிச்சாங்க நேற்று. அதாவது இங்க கேள்வி கேட்ட எம்பிகள் இருக்காங்களே, எல்லாரோட கேள்வியிலுமே தீ பறந்தது அப்படின்னு சொல்லலாம். அங்க தீயே வந்து பேசினா எப்படி இருக்கும், ஆனா திருமா பேசினாரு, சும்மா ஆளு பேசினாலே அங்க தீ பறக்குது, அண்ணன் திருமா பேசினா சொல்ல வேணும், அண்ணன் திருமா வேற லெவல்ல அந்த இடத்துல பேசினாரு. மணிப்பூரோட அந்த விஷயங்களை அழகா முன்னு வச்சாரு, மணிப்பூர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நாங்க நேரில் போனோம், அங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொருடைய கஷ்டத்தை நாங்க கேட்டோம், அங்க இன்னைக்கு அவங்க முகாமில் இருந்துட்டு இருக்காங்க, அடிப்படை வசதி இல்லாம அந்த முகாமில் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி மணிப்பூர்ல நடந்த அநியாயத்தை, அங்க நடந்த இனவரி தாக்குதல எல்லாத்தையுமே அண்ணன் திருமாவில் அடுக்குனாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இங்க மணிப்பூர்ல எப்படி ஒரு திட்டமிட்ட இனக்கலவரம் நடக்குதோ இதே மாதிரியான ஒரு கலவரம் தான் இன்னைக்கு ஹரியானால முஸ்லீம்கள் மேல நடக்குது அப்படின்னு சொல்லி ஹரியானா கலவரத்தை அங்க இடத்துல சூப்பரா மேட்ச் பண்ணி காட்டினாரு. ஹரியானால முஸ்லீம்களோட இடமா தேடி தேடி போய் அடிக்கிறான், முஸ்லீம்கள் மேல அந்த அளவுக்கு நீங்க சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் வாழவே முடியல. மணிப்பூர்ல மெய்த்திகள் ஆயுதங்களும் கொள்ளடிச்சு போயிடுறாங்க, மக்கள் கொள்ளடிச்சு போயிடுறாங்கன்னு சொல்றீங்க, அந்த ஆயுதங்கள் எப்படி கரெக்டா மெய்த்தி மட்டும் மெய்த்தி கைக்கு மட்டும் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான கேள்வியும் அண்ணன் திருமாவளவன் முன் வச்சாரு. இதே மாதிரி அநியாயம் தான் இங்க ஹரியானாவில நடக்குது, முஸ்லீம்களை தேடி தேடி அடிச்சு கொள்றாங்க, பள்ளிவாசல் தாக்கப்படுது, பள்ளிவாசல் இமாம் கொல்லப்படுறாரு,
இப்படி தினம் தினம் இந்த பஜ்ரங் தலை சேர்ந்தவங்க விஸ்வ இந்து பரிசுத்தை சேர்ந்தவங்க இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மதவெறி ஆட்டம் ஆடுறாங்க சொல்லி நாடாளுமன்றத்தில் அவங்க பேர் உட்பட எல்லாத்தையுமே அண்ணன் திருமாவளவன் அடுக்கினாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ரயிலில் முஸ்லீம்களால் இன்றைக்கி நிம்மதியாக பயணம் செய்ய முடியல, ஒரு ரயிலில் பயணம் செஞ்சால் முஸ்லீம்களை தேடி தேடி ஒரு போலீஸ்காரன் சுட்டுக் கொள்கிறான். அப்போ இந்த அளவுக்கு இந்த நாட்டில் இன்றைக்கி முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் பெண்கள் இவங்க யாருமே ஒரு நிம்மதியாக வாழ முடியல, இவங்களுக்கு இன்னைக்கு நாட்டில் பாதுகாப்பே இல்லை, எல்லாருமே ஒரு அச்ச நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கு. அதனால இப்படியாப்பட்ட நேரத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நேரத்தில் பிரதமர் மோடியை ராஜினாமா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் இறங்கி அடியாச்சு அடிதான் வேற லெவல்ல அடினே நம்ம சொல்லலாம். இப்படி அந்த நாடாளுமன்றம் முழுக்க நேற்று அந்த அளவுக்கு அனல் பறக்கக்கூடிய ஒரு கேள்விகள் கேட்கப்படுச்சு. முதல் முறையா நாடாளுமன்றத்தில் இந்த 9 வருஷத்துல முதல் முறையா மக்களோட பிரச்சனையை முழுக்காக பேசப்பட்டுச்சு, மக்களோட பிரச்சனையை முழுக்காக எடுத்து வைக்கப்பட்டுச்சு அப்படின்ற அந்த திருப்தி அப்படின்ற அந்த சந்தோஷம் நேற்று எல்லா இந்தியர்களுடைய மனசுலயுமே நேற்று இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த ஒற்றுமை தான் இதுக்கான காரணம். இதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு சின்ன சின்ன குழுவாய் இவங்க தனித்தனியா இருக்கும்போது இவங்க ஒரு பெரிய கூட்டம், அப்ப அந்த சின்ன கூட்டத்தால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து ஒரு ஒற்றுமையோடு நிற்கும் போது இங்க ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய அந்த சர்வாதிகார கூட்டம் இந்த ஒற்றுமைக்கு முன்னாடி சரணடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது இந்த இடத்துல கண்ணதில் பார்க்க முடிஞ்சது. அந்த ஒற்றுமையோட சக்தி என்ன அப்படின்றது நேற்று மொத்த இந்தியாவுமே நேற்று பார்த்துட்டு இருந்துச்சு. அதனால இதே ஒற்றுமை வரக்கூடிய 2024 தேர்தலுமே நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால இந்த இந்திய கூட்டணி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சி இனி நாடாளுமன்றம் முழுக்க மக்களோட பிரச்சனை என்ன மக்களோட தேவை என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும்.